Hello everyone, once again welcome back to the YouTube channel Talk and Mock. This is Naresh Kumar here. First of all, video lini anaivarkum enadhu manamarndha nandri. Video audio theliva theriyuda abindratha comment box la therivikkum. Idhu dhaan neenga mudhal muriya nama channel ku vandirukinga na, please don't forget to subscribe to our YouTube channel and please press the bell icon. Mudhalla audio video clear ah irukudhaandratha comment la solunga, ena naane dhaan start panirken. So please make sure whether the audio and the video clarity is good. Okay, then we can start. I hope everything is perfect. So please share this link to all your friends and ask them to come and join with us. இன்னைக்கு நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஓட செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். இந்த வீக் முழுக்கவே நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் டிஸ்கஸ் பண்ண போறதா சொல்லியிருந்தோம். சோ இன்னைக்கு வாங்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் டூக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட எஸ்பிஐ கிளரிக்கல் மெயின்ஸ் கோர்ஸ் பேட்ச் கம்ப்ளீட் கிராஷ் கோர்ஸ் டு கிராக் திஸ் எஸ்பிஐ கிளரிக்கல் மெயின்ஸ். அதுக்காக தான் நம்ம எல்லாரும் போராடிட்டு இருக்கோம். சோ உங்களுக்கு இந்த உங்களோட இந்த ப்ரிப்பரேஷன்ல என்னோட ஏதாவது ஒரு ஸ்மால் பாட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கிராஷ் கோர்ஸ் உங்களுக்காக. டெஃபினட்டா இது உங்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். சோ ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூட் அப்ளிகேஷன் டிஐ எல்லாத்துக்கும் தனித்தனியா வீடியோஸ் கொடுக்கப்படுது. அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நீங்க தொடர்ந்து என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும், எல்லா வீடியோஸையும் பார்க்கணும், அதன் மூலமா நீங்க பயனடைஞ்சிக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் நீங்க கேட்டுக்கிறேன். அண்ட் நீங்க இதுல கொடுக்குற ஆதரவை தொடர்ந்து தான் அடுத்தடுத்து நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நம்மளால நமக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும். ஓகே, எஸ் பிஃபோர் தட், ஃபார் மோர் வீடியோஸ் யூ கேன் ஃபாலோ மீ ஆன் தி அன்அகாடமி பிளாட்ஃபார்ம் பை டைப்பிங் மை நேம் நரேஷ் குமார் இன் தி சர்ச் பாக்ஸ். என்னோட பேரை டைப் பண்ணி என்னோட ப்ரொஃபைல நீங்க ஃபாலோ பண்றதன் மூலமா என்னோட ப்ரீவியஸ் பிளஸ் அஸ் வெல் அஸ் ஸ்பெஷல் கிளாஸஸ் உங்களால பார்க்க முடியும். இட் வில் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல். சோ ஸ்பெஷல் செஷன்ஸ்ல எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸஸா நம்ம போட்டுட்டு இருக்கோம். அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். கூடிய விரைவில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எஸ்பிஐ கிளரிக்கல் மெயின்ஸுக்காக ரேப்பிடா ஒரு மூணுல இருந்து ஒரு அஞ்சு குவிஸ் வைக்கலான் இருக்கும். இந்த அஞ்சு குவிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த நாலு மாசத்துல இருந்து எங்க இருந்து வேணா க்வெஸ்சன் வரும். சோ இதுல வந்து வெறும் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் வராது, பேங்கிங் அவேர்னஸும் வரும், ஜிகே ஸ்டாட்டிக்கும் வரும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சோ அதற்கான பிடிஎஃப் உங்களுக்கு முன்னாடி கொடுக்கப்படும், டிஸ்கஷன் எல்லாம் இருக்காது. இட்ஸ் லைக் அ சஸ்பென்ஸ் குவெஸ் நம்மளோட 3 PM தான் டைம். அது எப்போ எப்படி எப்படி அப்படின்றதெல்லாம் நாங்கள் முன்கூட்டியே சொல்லிடுவோம். ஆனா அதற்கான டிஸ்கஷன் எல்லாம் இருக்குது. ரேண்டமான குவெஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்க போது நீங்க இது வரைக்கும் பார்க்காத குவெஸ்டின்ஸ் கூட அங்க இருக்க வாய்ப்பு உண்டு. அண்ட் ட்விஸ்டா கொஞ்சம் ட்விஸ்டாவும் கொடுக்கறதுக்கு நாங்கள் முயற்சி பண்றோம். எஸ் அதனால அதை நீங்க எல்லாருமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா இட் வில் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல். நீங்க பிளஸ் கிளாஸஸ் பார்க்கணும் அப்படின்னா be a plus subscriber. So plus subscription eduthina it will be definitely helpful. Why? Because Unacademy is India's largest online platform for any competitive exams. Here you are going to learn from the top educators across the country. Adu mattum illama inga doubt clarification ku thaniya or session ungalku kudukapadum. Adu ungalku romba payanullava irukum. Ungala sandheegangala neenga theerthikalam. Enna dhaan or sir solli kudutha kuda ungalku or doubt varum. Andha doubt clarify pannum bodhu ungalku or satisfaction varum. Adu inga kidaikum doubt clarification session la. At the same time இன்னொரு விஷயம் என்னன்னா இங்க டீச்சர்ஸ் கூட நீங்க ரியல் டைம்ல இன்ட்ராக்ட் பண்ணலாம். சோ ஆன்லைன் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ண தேவையில்லை. நிறைய பேர் ஆன்லைனுக்கு நான் புதுசு பயப்படவே தேவையில்ல. இட் வில் பி தட் மச் எஃபெக்டிவ் பிளாட்ஃபார்ம். சோ அந்த அளவுக்கு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணிருப்பாங்க. சோ அதனால ரொம்ப ரியல் டைம் இன்ட்ராக்டிவா இருக்கும். அட் தி சேம் டைம் நீங்க இந்த லைவை பார்க்க முடியல, வேலை இருக்கு, என்னால பார்க்க முடியாம போயிடுச்சு, என்ன பண்றது அப்படின்னா நீங்க அதை ஆஃப்லைன்லயும் பார்க்கலாம், டவுன்லோட் பண்ணி கூட பார்க்கலாம். சோ நோ இஷ்யூஸ். சோ டாப் எஜுகேட்டர்ஸ் எவ்ரி எஜுகேட்டர் ஆல் எஜுகேட்டர் கம்ஸ் அண்டர் ஒன் பிளான். எனக்கு தனியாகவும் இன்னொரு எஜுகேட்டருக்கு தனியாகவும்லாம் நீங்க எடுக்க தேவையில்ல. இயர்லி ஒரு 6 months ஒரு 2 years பேக் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ யாருக்காவது இதில் சந்தேகங்கள் இருந்துச்சு, சேரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, ஐல் டெல் யூ. அண்ட் டோன்ட் ஃபர்கட் டு யூஸ் ஆர் ரெஃபரல் கோட் தட் இஸ் டாக் அண்ட் மாக் டு கெட் 10% டிஸ்கவுண்ட் ஆன் யோர் ஃபீஸ். உங்க ஃபீஸ்ல 10% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கோடு நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மறந்துடாத யூஸ் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி விடுங்க. இதுதான் இப்போ நம்ம ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ண போற கோர்ஸ். ஆல்ரெடி ஒரு தமிழ் கோர்ஸ் போயிட்டு இருக்கு அப்படி உங்களுக்குமே தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பேட்ச் கோர்ஸ் ஃபார் யுவர் எஸ்பிஐ பியூர் பிரிலிம்ஸ். நானு நரேந்திர மத்தா சார் அண்ட் அன்விஷா மேம் மூணு பேர் சேர்ந்து இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் 6th of July. அதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஓகே, சோ இப்போ டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம், சம் ஸ்கூல்ல போயிடலாம். எஸ் போயிடலாமா? இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். நான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க போறேன். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாரும் கேட்டீங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கிளாஸ் போட்டா ஈவன் குவிஸ்ல கூட ரீசனிங் நிறைய பேர் அட்டன் பண்றது இல்ல. எவ்ரிடே நம்ம குவிஸ் கண்டக்ட் பண்றோம் டெலிகிராம் குரூப்ல, அதுல ரீசனிங் ரொம்ப கம்மியான பேர் தான் அட்டன் பண்றாங்க. சி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் பசில் ரீசனிங் இல்லாம இப்ப பேங்க் எக்ஸாமே கிடையாது. முன்னாடிலாம் வந்து ரீசனிங் அவ்வளோ ஈஸியாக இருந்தது, இப்போலாம் அப்படி கிடையாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் தான் அதிகமாடியான மார்க் வேற கொடுக்குறாங்க மெயின்ஸுக்கு. அதனால் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணியே ஆகணும். இது கொஞ்சம் ஈஸியான ப்ராப்ளம் தான், ஏன்னா நேற்று கொடுத்த ப்ராப்ளம்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு பசங்க ஃபெட் போயிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஈஸியிலேருந்து அப்புறம் அடுத்தடுத்த கிளாஸஸில் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக போகலாம். நீங்கள் கேட்டால் அன்னோன் பசில் அன்னோன் சீட்டிங்லாம் இருக்குது இதில் அடுத்த சம்மா தான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நார்மல் சம்ஸ் மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
ஒன்ஸ் யூ டன் ப்ளீஸ் லெட் மீ நோ. இதை ஈஸியாக முடிச்சிட முடியும் உங்களால். கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். நீ நம்ம டைரக்டர் லீவு. இந்த ப்ராப்ளத்துக்கு 4 மினிட்ஸ் தான் டைம். Finished. Sir, okay, one more minute I'm giving. Ena nariya per konja late ah join pannirupanga la. Okay, 5, 4, 3, 2, 1, time up. Yes, my dear friends, no issues. எத்தனை பேர் சால்வ் பண்ணிருக்கீங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் திங், ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? ஏன்னா கமெண்டே இல்லாதது பயமா இருக்கு எனக்கு. இஸ் தட் கிளியர் எவ்ரி திங்? ஷால் ஐ ஹெல்ப் யூ ஹவு டு சால்வ் திஸ் ப்ராப்ளம்? இந்த சம்மை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாமா? ஒன்றும் பயப்பட வேணாம், ஆன்சர் வரலன்னா பிரச்சனை இல்லை. இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ரொம்ப எளிமையான ஒரு விதத்தில். இது வந்து கொஞ்சம் புதுமையான ஒரு ப்ராப்ளம். ஓகே, இது இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். ஷல் வி சால்வ்? ஓகே, எஸ் வெயிட், ப்ளீஸ் வெயிட் ஃபார் அ வாயில். ஓகே, ஸோ ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு படிங்க, இதுக்கப்புறம் யாரும் நோட்டில் எழுதக்கூடாது, கவனிக்கணும். தெர் ஆர் 8 பர்சன்ஸ் ஹூ ஆர் சிட்டிங் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஈச் அதர் அரவுண்ட் அ சர்க்கிள் டயமீட்டர் ஆஃப் 40 மீட்டர். டயமீட்டர்னா என்ன சார்? இப்போ ஒரு சர்க்கிள் இப்படி இருக்குது அப்படின்னா இதுதான் டயாமீட்டர், ஆமாவா இல்லையா? எஸ். இது இதுதான் சென்டர் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் சென்டர் பாயிண்ட் அப்படின்னா இதை ரேடியஸ்னு சொல்லுவோம். மொத்தமாக சேர்த்து என்னது? டயாமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த டயாமீட்டர் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 40 மீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, எஸ். அப்போ ரேடியஸ் என்னது? 20 மீட்டர் இல்லையா? எஸ். ஸோ அடுத்ததா, ஆல் ஆஃப் தம் அப்பியர்ட் ஃபார் த குவான்ட் டெஸ்ட். குவான்ட் டெஸ்ட் அப்ளை அட்டன் பண்ணியிருக்காங்க, அதில் மார்க்ஸும் எடுத்திருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அவுட் ஆஃப் 30. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன், வென் வி மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த சென்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு சர்க்கிளில் 8 பேர், எவ்ரி ஒன் இஸ் ஃபேசிங் நார்த் டைரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, ஆமாவா? சாரி, எவ்ரி ஒன் இஸ் ஃபேசிங் சென்டர் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? பாருங்க, ஈச் அதர் அரௌண்ட் அ சர்க்கிள் everyone is facing towards the center of the table. இப்ப பாருங்களேன், ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, when we moves 20 meters towards the center அப்படின்னா, இப்போ இதுதான் பவுண்டரி.
இதுதான் வந்து பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள்னு சொல்லுவாங்க. பெரிமீட்டர்னா என்னது? இந்த பவுண்டரி லைன் இல்லையா. ஸோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் வி நீங்க எங்க வேணா வச்சுக்கலாம். இப்போ வி இங்க விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வி வந்து 20 meters டுவர்ட்ஸ் த சென்டர் போறாரு. 20 meters டுவர்ட்ஸ் த சென்டர் விச் இஸ் நத்திங் பட் ரேடியஸ். ஆமாவா இல்லையா? இது மொத்தமா 40ங்க. அப்ப இதுல இருந்து இது எவ்வளவு? 20 இல்லையா. சோ அப்ப என்ன அர்த்தம்? இவர் 20 meters போயிருக்காருன்னா சென்டர் பாயிண்ட ரீச் பண்ணிட்டாரு அப்படின்னு அர்த்தம். ஆம் ஐ ரைட் ஆர் வாட்? சோ சென்டர் பாயிண்ட ரீச் பண்ணிட்டாரு 20 meters டுவர்ட்ஸ் சென்டர். அண்ட் தென் இஃப் ஹி டர்ன்ஸ் 45 degrees டுவர்ட்ஸ் த ரைட் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருந்து 45 degrees ரைட் எடுக்கிறாராம். இப்ப பாருங்களேன், இங்கதான் அவர் இருக்கிறாரு, அதுவும் இந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கிறாரு. இப்போ அவருக்கு ஆக்சஸ் வரைஞ்சா இங்க பாருங்க, இது 0, இது 180, கிளாக் வைஸ்னா இது 90, ஆன்டி கிளாக் வைஸ்னா இது 90 இல்லையா. சோ இப்ப கிளாக் வைஸ் சொல்லிருக்காங்க, ரைட்ல தான் திரும்ப சொல்லிருக்காங்க. சோ 0 180 இல்ல உங்களுக்கு வேணும்னா கூட போடலாம். 0 180, இது வந்து என்னது? 90, இது வந்து 270. இப்ப 45 degrees திரும்ப சொல்றாங்க. 45 degrees விச் இஸ் நத்திங் பட் திஸ் சைட். ஆம் ஐ ரைட் ஆர் வாட்? இதுதானுங்களே. ஆமாவா இல்லையா? சோ இப்ப 45 degrees இவர் திரும்பிட்டார். திரும்பின உடனே யார ரீச் பண்ண போறாரு? டுவர்ட்ஸ் த ரைட். தென் ஹி வில் ஃபேஸ் W அப்படின்றாங்க. 45 degrees டர்ன் பண்ண உடனே யார யார ஃபேஸ் பண்ணுவாராம்? W ஃபேஸ் பண்ணுவாரா? அப்ப W இங்க இருந்தா தானே அது ரைட் ஆகும். ஆம் ஐ ரைட் ஆர் வாட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? இஸ் தட் கிளியர்? புரியுதா? ஓகே, எஸ். அடுத்ததா வாங்க. அண்ட் இஃப் ஹி டர்ன்ஸ் 90 degrees, ஓகே கவனிங்க, அண்ட் இஃப் ஹி டர்ன்ஸ் 90 degrees, இப்ப 45 degrees திரும்பறதுக்கு முன்னாடி அவர் இந்த இடத்த பார்த்த மாதிரி இருந்தார் இல்லையா. இப்போ அவர் 90 degrees திரும்பினார்னா யார ஃபேஸ் பண்ணுவாராம்? இஃப் யூ டர்ன் 90 degrees தென் ஹி வில் ஃபேஸ் யூ அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கவனிங்க, இங்க பாருங்க, இப்படி ஒரு சர்க்கிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? இங்க இருந்து ஒருத்தவர் 20 meters சென்டருக்கு போயிட்டாரு. இப்போ 45 degrees திரும்பினாரு, போகல சரியா? 45 degrees திரும்பி இருக்காரு. திரும்பினா அவர் W ஃபேஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. இதுவே இது வேற எங்க போயிருச்சா? இதுவே இன்ஸ்டெட் ஆஃப் டர்னிங் திஸ் 45 degrees, 45 degrees திரும்பாம அவர் 90 degrees திரும்பி இருந்தார்னா இதுதான் அவரோட ஆக்சஸ் இல்லையா. சோ இதுவும் 90 degrees தான், இதுவும் 90 degrees தான். ஆம் ஐ ரைட் ஆர் வாட்? ஆனா அவங்க கிளாக் வைஸ் 90 degrees ஆன்டி கிளாக் வைஸ் 90 degreesன்னு கொடுக்கல இல்லையா. சோ அதனால யூ இங்கேயும் வரலாம் அல்லது யூ இங்கேயும் வரலாம். ஆம் ஐ ரைட் ஆர் வாட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? இது கன்ஃபியூசிங் இல்லையா. சோ யூ இங்க வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, யூ இங்க வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஹவு மெனி ஆஃப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ்? எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஓகே, சோ அண்ட் ஹி டர்ன்ஸ் 90 degrees, இந்நேரத்துக்கு 90 degrees திரும்பி இருந்தாருன்னா திரும்பி இருக்கும் பட்சத்தில் அவர் யூ ஃபேஸ் பண்ணுவாரு அப்படி சொல்றாங்க. சோ அதனால இங்கேயோ அல்லது இங்கேயோ யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, அடுத்தது வாங்க. பி ஹாஸ் 17 மார்க்ஸ் மோர் தென் W அப்படின்றாங்க. சோ இது ரெண்டு எந்த நம்பர் ரெண்டு நம்பர் எடுத்தா 17 டிஃபரன்ஸ் வருதுன்னு பார்க்கணும். 4 17 என்னது? 21 இங்க இல்ல. சரி, 8 17 என்னாச்சு? 8 பிளஸ் 17 என்னாச்சு? 25 இருக்கா? எஸ் அது இல்லாம 25 தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் நம்பரும் கூட. அதனால இந்த ரெண்டு பாசிபிலிட்டி தவிர்த்து வேற பாசிபிலிட்டியே கிடையாது. அப்போ என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, வி ஹாஸ் 17 மார்க்ஸ் மோர் தென் W அப்படின்னா வி கண்டிப்பா என்னவா தான் இருக்கணும்? 25 தான் இருக்கணும். W என்னவா தான் இருக்கணும்? 8 தான் இருக்கணும். ஆம் ஐ ரைட் ஆர் வாட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? எஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததா பாருங்க, அடுத்ததா என்ன சொல்றாங்க? யூ ஹாஸ் 5 marks மோர் தென் எஸ். யூ வந்து 5 mark அதிகமா, யாரை விட? எஸ் விட. சோ எத்தனை பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 8 13 அப்படின்னு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது, 8 and 13 ஒரு பாசிபிலிட்டி இருக்குது, அதே மாதிரி 17 and 22 அப்படின்னு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஆம் ஐ ரைட் ஆர் வாட்? கவனிங்க, யூ ஹாஸ் 5 marks மோர் தென் எஸ் அப்படின்னா, இப்ப பாருங்க, எஸ் வந்து 8 இருந்துச்சுன்னா யூ வந்து 13 இருக்கும், எஸ் வந்து 17 இருந்துச்சுன்னா யூ வந்து 22 இருக்கும். ஆம் ஐ ரைட் ஆர் வாட்? எஸ். ஓகே, நல்லா கவனிங்க. அடுத்ததா, கியூ ஹாஸ் 12 marks மோர் தென் W. W வந்து 8 நமக்கு தெரியும். 8 பிளஸ் 12 என்னது? 20. அந்த 20ன்றவர் யாரு? கியூ. சோ இப்ப நம்ம என்ன தெரிஞ்சிட்டோம்? கியூ வந்து 20 அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, டெஃபினட்டாவே கொடுத்துட்டாங்க. இஸ் தட் கிளியர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? இஸ் தட் கிளியர்? ஓகே, எஸ். சோ அடுத்ததா பாருங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க டவுட் கேட்கலாம். ஓகே, இப்ப பாருங்க, டி மார்க்ஸ் ஆஸ் அன் ஆட் நம்பர். டி வந்து ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இங்க எத்தனை ஆட் நம்பர் இருக்கு அப்படின்னா, 13 இருக்கணும் இல்ல 17 இருக்கணும் இல்லையா. இப்ப டி வந்து 13 இருந்தார்னா இந்த பாசிபிலிட்டி எலிமினேட் பண்ணிடலாம். டி வந்து 17 இருந்தா இந்த பாசிபிலிட்டி எலிமினேட் பண்ணிடலாம் இல்லையா. எஸ். சோ டி வந்து ஆட் நம்பர்ன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது போயிடலாம் வாங்க. இஃப் கியூ மூவ்ஸ் 40 meters இந்த டைரக்ஷன் ஹி இஸ் ஃபேசிங் தென் ஹி வில் மீட் எஸ். அதாவது இங்க பாருங்களேன், டி எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறார். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கிறாரு இல்ல இங்க இருக்கிறாரு, எங்க வேணா வச்சுங்களேன். இப்ப டி இங்க இருக்கிறாருன்னா 40 meters அவர் மூவ் பண்ணாருன்னா என்ன பண்ணுவாரு? அடுத்த எண்டுக்கு போயிடுவார் இல்லையா. அப்போ இதுல இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க தெரியுமா? டியும் சாரி கியூ சாரி நாட் டி
க்யூ இஃப் க்யூ மூவ்ஸ் 40 மீட்டர் அப்படின்னா இப்போ க்யூ வந்து எங்க இருந்தோ ஒரு இடத்துல 40 மீட்டர் போச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் எண்டுக்கு போயிடும் இல்லையா ஸோ அப்போ க்யூவும் எஸ்ஸும் ஆப்போசிட் முடியாது ஏன்னா கண்டிப்பா டபிள்யூ இருக்குது இப்போ இன்னொரு டவுட் என்னன்னா யூ இங்க வரப்போதா அல்ல இங்க வரப்போதான்னு தெரியல ஆனா இது ரெண்டு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல யூ வந்தே தீரணும் ஆமாவா இல்லையா இது ரெண்டு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல யூ வந்தே தீரணும் ஈவன் யூ இங்க வந்தா கூட நம்மளால என்ன பண்ண முடியாது கியூவையும் எஸ்ஸையும் இங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஈவன் யூ இங்க வந்தா கூட கியூவையும் எஸ்ஸையும் நம்மளால இங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்போ கியூவையும் எஸ்ஸையும் ஃபிக்ஸ் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் என்ன மட்டும்தான் இந்த ரெண்டு இடம் மட்டும்தான் ஆமா ரைட் ஆர் வாட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு இடங்கள்ல மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் கியூவையும் எஸ்ஸையும் ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஐடியாவை நம்ம வளர்த்துக்கலாம் இஸ் தட் கிளியர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் யூ பிளேஸ் டபிள்யூ இன் 135 டிகிரி தம்பிங்களா கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் சரியா யூ பிளேஸ் டபிள்யூ இன் 135 டிகிரி நான் எங்க 135 டிகிரியில் நான் நடத்தினதை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நீங்கள் கவனிக்காமல் நீங்கள் ஒரு பக்கமாக ஓடிட்டு இருக்கிறீங்க இல்லாட்டி நீங்கள் டைரக்ஷன் கிளாஸை பார்க்கணும் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணணும் ஒன்று டைரக்ஷன் கிளாஸை பார்க்கணும் இல்லை நான் கிளாஸை கவனிச்சிருந்துருக்கணும் இது ரெண்டு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் இந்த இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்க முடியும் ஓகே வேணா நீங்கள் எல்லாருமே இப்படி ஒரு உங்களுக்காக ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கவனிங்க 135 இல்லைம்மா அது 135 கிடையாது கவனிங்களேன் இப்போ பாருங்கள் ஒரு சர்க்கிள் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ வி என்ன பண்ண போகிறாரு 20 மீட்டர் ரேடியஸில் 20 மீட்டர் இன்னர் சர்க்கிளை நோக்கி பயணிக்கிறார் இல்லையா இன்னர் சர்க்கிளை நோக்கி பயணிக்கிறார் அப்போ இப்போ பாருங்க வி இங்க இருந்து இங்க போயிருக்கிறாருன்னு வச்சுப்போம் உங்களுக்கு டைரக்ஷன் கிளாஸ் நான் எடுக்கணும் போல இப்போ இங்க இருக்கிறார் அப்படின்னா இப்போ அவர் இந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கிறார் இல்லையா இப்போ அவரோட ஆக்சஸ் எப்படி ஃபாலோ ஆகும் அவரோட ஆக்சஸ் என்னது எப்படி சார் அவரோட ஆக்சஸ் போகும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் the line which is coming opposite to him is one axis and the line which is bisecting him is another axis அப்படின்னு டைரக்ஷன் கிளாஸ்ல சொல்லியிருக்கிறேன் இல்லையா அப்போ இது வந்து ஜீரோ இது என்னது 180 இல்லையா இதுவே கிளாக் வைஸ்னா இது 90 டிகிரி ஆகவும் ஆன்டி கிளாக் வைஸ்னா இது 90 டிகிரி ஆகவும் ஆயிருக்கும் சோ இப்போதைக்கு அவங்க ரைட் ஹேண்ட் சொல்லிருக்கிறதுனால இதை 90 இதை 270 எடுத்துக்கிறேன் ஆம் ஐ ரைட் ஆர் வாட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆம் ஐ ரைட் ஆர் வாட் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியுதா எஸ் ஓகே இப்போ கவனிங்களா இப்போ இது ஜீரோ இது 90 அப்படின்னா இது என்னது இதுதானே சார் 45 இங்க இருந்து நான் 45 டிகிரி தானே திரும்பி இருக்கேன் எங்க 135 டிகிரி திரும்பி இருக்கேன் Try to understand the question. So, அதாவது இப்பயாச்சும் புரிஞ்சுதா இப்ப புரிஞ்சுதா இல்லையா சோ கவனம் ரொம்ப முக்கியம் மக்களே ஓகே சோ இங்க இருந்து 20 மீட்டர் இங்க வந்துட்டாரு அப்ப சென்டர்ல இருக்காரு சென்டர்ல இருந்து இதான 45 டிகிரி பாருங்க 45 டிகிரி தான் திரும்பி இருக்காரு எங்க 135 டிகிரி திரும்பி இருக்காரு 135 டிகிரினா இங்க திரும்பினாதான் 135 டிகிரி பாருங்க வீல இருந்து இங்க போயிருக்கேன் 45 டிகிரி திரும்பி இருக்கேன் சோ இங்க தான் டபிள்யூ கரெக்டா தானே போட்டுருக்கோம் நம்ம இஸ் தட் கிளியர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டைரக்ஷன் கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க தட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஓகே எஸ் சரி இப்போ வாங்க ஸோ இப்போ திருப்பி எல்லாத்தையும் கலக்கணுமா அதுதான் செம்ம கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்க அப்புறமா புரியும் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்குள்ள அவசரம் என்ன அவசரம் சரி வாங்க இப்போ திருப்பி ஆரம்பத்துலேருந்து தான் வரணும் ஓகே அண்ட் இஃப் ஹி டர்ன்ஸ் 90 டிகிரி இங்கே பாருங்க இப்போ அவர் இங்கே இருக்கிறார் இங்க போயிட்டு இப்படி சென்டர்ல இருக்கிறாரு அப்போ ஒரு ஆக்சஸ் இப்படி ஒரு ஆக்சஸும் இருக்குது இப்போ இது ஜீரோ இது 180 அப்படின்னு நமக்கு தெரியும் இது வந்து 90 இது வந்து 270 அப்படின்னு நமக்கு தெரியும் இப்போ பாருங்களேன் 45 டிகிரி ஆல்ரெடி திரும்பிட்டார் 45 டிகிரி திரும்புகிறார் இஸ் தட் கிளியர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன் கேஸ் அந்த 45 டிகிரி திரும்பிறதுக்கு பதிலா இஃப் நான் என்ன அர்த்தம் இஃப்னா தான பொருள் இல்லையா இஃப் ஆர் எல்ஸ்லாம் நீங்க ரூல் பார்த்திருப்பீங்க இன் கேஸ் அவர் 90 டிகிரி திரும்பி இருந்தார்னா 45 டிகிரி திரும்பிறதுக்கு பதிலா 90 டிகிரி திரும்பி இருந்தார்னா அவர் யூ ஃபேஸ் பண்ணுவாருன்றாங்க ஆனா இங்க இருந்து இதுவும் 90 டிகிரி தான் இதுவும் 90 டிகிரி தான் ஆம் ஐ ரைட் ஆர் வாட் எதுன்னு எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது கிளாக் வைஸ்ல 90 டிகிரினா இதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவேன் ஆன்டி கிளாக் வைஸ்ல 90 டிகிரினா இதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவேன் இவங்க எதுவுமே கொடுக்காததுனால தான் யூ இங்க வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு யூ இங்க வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆமாவா இல்லையா புரியுதா இப்போ
நம்ம கமெண்ட்ஸ் பார்க்காம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா உங்களோட கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லலாம். ஓகே, ஸோ ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ப்ளீஸ் வெயிட் அண்ட் ஆஸ்க் அண்ட் ஐல் டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, ஒன் பாசிபிலிட்டி தான்ப்பா. நான் இப்போ நீங்கள் என்னை வந்து ஏன் சார் இது அங்கே வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு நான் பதில் சொல்ல முடியும். நான் இப்படி வச்சிருக்கேன், நீ ஏன் இப்படி வச்சிருக்க அப்படின்னு கேட்டால் எனக்கு பதில் சொல்ல முடியாது. சரியா? ஸோ பாரு, நான் உங்கள் கண்ணெதிரில தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன், அதே மாதிரி தான் போட்டுட்டு இருக்கேன் இல்லையா. ஸோ இப்போ பாருங்க, அடுத்தது என்ன சொல்கிறாங்க கவனிங்க. If he turns 90 degree, he'll face you. V has 17 marks more than W. அப்படின்றாங்க. இருக்கிற ஒரே ஒரு 17 difference என்னது? 8 and 25 மட்டும்தான் இல்லையா. அப்போ W 8 அப்படின்னு எடுத்தனா V 25 எடுத்துக்கணும். ஆமாவா இல்லையா மக்களே? ஆமாவா இல்லையா? இஸ் தட் கிளியர்? ஓகே, எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா என்ன பண்ண போறோம் வாங்க. U has 5 marks more than S அப்படின்றாங்க. இதுல என்னென்னலாம் 5 டிஃபரன்ஸ் இருக்குது நீங்களே சொல்லுங்களேன். இல்லை நீ அதாவது நீங்களே சொல்லிடுங்க. நான் இப்போ 4 10 முடியாது, சரி 10 5 15 இல்லை, 8 13 இருக்கு இல்லையா. அடுத்ததா 17 22 தான் இருக்குது. அடுத்தது 20 25 இருக்குது. சரி ஓகே, 20 25 இருக்குது. ஓகே எஸ் சரி. அப்போ பாருங்க எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் அந்த 25 நான் ஏன் எலிமினேட் பண்ணிட்டேன், அந்த 20 25 நம்ம ஏன் எலிமினேட் பண்ணிட்டோம், ஏன்னா 25 தான் வீக்குன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. புரியுது. பண்ணியாச்சு. அடுத்ததா Q has 12 marks more than W. W 8 அப்படினா Q என்னன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. Q வந்து 20 அப்படினு நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததா பாருங்க, T marks is an odd number. இப்போ பாருங்களேன், நம்மள்ட்ட இங்க இருக்கிற ரெண்டே ரெண்டு ஆட் நம்பர் என்னது, 1 13 இல்ல 17. இந்த நேரத்துக்கு T 13 ஆ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாசிபிலிட்டி எலிமினேட் ஆயிடும். 17 22 தான் கரெக்ட் ஆகும். இப்போ T வந்து 17 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாசிபிலிட்டி எலிமினேட் ஆயிடும், இது ரெண்டு தான் கரெக்ட் ஆயிடும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? Yes, okay, so yes, very good, very good. இப்போ பாருங்க, W is 8. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், 8 13ன்ற இந்த பாசிபிலிட்டி எலிமினேட் பண்ணிரலாம் இல்லையா. சோ அத கவனிக்காம விட்டேன். W ன்றது 8ன்னும் போது நம்ம S க்கும் U க்கும் அதை நம்ம போட முடியாது. அப்ப கன்ஃபார்மா என்னது, 1722 தான் அப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிரலாம். ஓகே, சோ இப்போ 17 எது S, U எது 22 அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ 17 வந்து S க்குன்னு தெரிஞ்சிருச்சு அப்படினா T வந்து கண்டிப்பா என்னவா இருக்கும், தெரிஞ்சு போச்சு. வெரி குட். இப்ப வாங்க, இப் கியூ மூவ்ஸ் 40 மீட்டர் இந்த டைரக்ஷன் இஸ் இஸ் ஃபேசிங், ஹி வில் மீட் எஸ்ன்றாங்க. அப்போ ஆப்போசிட் உட்காந்துருக்காங்க. ஏன்னா என்னால கியூஎஸ் இங்க வைக்க முடியாது, கியூஎஸ் இங்க வைக்க முடியாது, கியூஎஸ் இங்கேயும் வைக்க முடியாது. ஸோ கியூவையும் எஸ்ஸையும் நான் இங்க மட்டும் தான் வைக்கணும். ஆனா கியூ இங்க வராரா எஸ் இங்க வராறான்றது எனக்கு தெரியாது. ஆனா கியூஎஸ் கண்டிப்பா இங்க தான் வரப்போறாங்கன்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஓகே சரி, அடுத்தது போலாம் வாங்க, அடுத்தது போலாம் வாங்க. இப்போ கவனிங்களேன், இஃப் டி மூவ்ஸ் 20 மீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் சென்டர் and 90 degree and turns 90 degree towards his right, then he will face the person who has lowest mark. Very simple. இப்ப பாருங்களே, ஒரு சர்க்கிள் இருக்குது. இப்ப T இங்க இருக்கிறாருன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்ப 20 மீட்டர் உள்ள போனாருன்னா என்ன ஆயிடுவாரு, சென்டருக்கு போயிடுவார் இல்லையா. சென்டருக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ண சொல்றாங்க, 90 degree towards right-ன்றாங்க. இதானே அவரோட ரைட்டு. ரைட் திரும்பின உடனே இங்க லோயஸ்ட் பர்சன் இருக்கிறாராம். லோயஸ்ட் பர்சனோட ஸ்கோர் என்னது, 4 இல்லையா. இப்ப நல்லா கவனிங்களா, இப்ப இந்த சர்க்கிள் நீங்க ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு தெளிவா ஒரு விஷயம் புரியும், which is nothing but the lowest person sits second to the right of T. am I right or what my dear friends, which is nothing but இந்த க்ளூ எப்படி தெரியுமா நம்ம கொடுக்கலாம், லோயஸ்ட் லோயஸ்ட் மார்க் எடுத்தாருல்ல, he sits second to the right of T அப்படினு கொடுக்கலாம். அதுக்கு பதிலா இப்படி மாத்தி கொடுத்திருக்காங்க. அத நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா it will be very helpful. Is that clear? Okay, so அப்ப நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படினா, T இங்க வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், 4 இங்க போட முடியும். ஓகே, சோ T இங்க வச்சு இங்க போட முடியாது. சோ T இங்க வச்சு இங்க போட முடியும், T இங்க வச்சு இங்க போட முடியாது. ஓகே, அதே மாதிரி T இங்க, இப்ப பாருங்க இந்த ரெண்டு பொசிஷன்ன்றது Q அல்லது S காக ஒதுக்கப்பட்ட பொசிஷன் இல்லையா. கவனிங்க, இந்த ரெண்டு பொசிஷன்ன்றது Q-க்கும் S-க்குமாக ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட பொசிஷன். சோ இதுல என்ன பண்ண முடியாது, வேற எந்த டிடியும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணனும், T-ஐயும் இந்த 4-ஐயும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணனும்.
T-A-U in the 4A number fix pannanu. Sari, T yenge fix pannalama? T yenge fix pannan, yenge yad varano? 4 varano. Anna, Q oda value o 20, S oda value o 17. Appo, enna panna mudiyadhe? T yenge fix panna mudiyadhe. So, in the possibility eliminate. Sari, ippanna T yenge fix pannan uchchingla? T yenge fix pannan abdina, yenge yara vaykala? And the கம்மியா மார்க் எடுத்த தம்பியை வைக்கலாம். ஓகே, இது ஒரு பாசிபிலிட்டி. இன்கேஸ் நான் இப்ப டி எங்க வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இங்க கம்மியான இருக்கிற அந்த நம்பரை பிக்ஸ் பண்ணிட்டு இதை யூவா மாத்திக்கலாம். ஏன்னா எது யூனே இது வரைக்கும் நமக்கு தெரியாது. சோ அப்ப முதல் பாசிபிலிட்டியில நம்ம போயிடும். இன்கேஸ் நான் இப்ப டி எங்க வைக்கிறேன் அப்படின்னா, இங்கதான் யார் வர போறா? கம்மியா மார்க் எடுத்தார்ல 4 மார்க், அவர் வர போறார். ஓகே, இப்ப நீ டி எங்க பிக்ஸ் பண்ணிட்டனா கன்ஃபார்மா இதுதான் யூ அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். இந்த பாசிபிலிட்டியில கன்ஃபார்மா இவர் தான் யூ அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். பண்ணிடலாமா பண்ணக்கூடாதா? எஸ், யூவோ வச்சதுக்கு அப்புறம் யூவோட வேல்யூ என்னதுன்னு உனக்கு தெரியும். 22 எழுதிக்கலாம். ஓகே, எழுதிக்கிட்டதுக்கு அப்புறமா இப்ப கவனிங்க, இன்னும் இருக்கிற ரிமைனிங் என்டிட்டி என்னது? டி வந்து 13 நமக்கு தெரியும். ஓகே, இப்ப பாருங்க, அடுத்ததா தொடர்ந்து படிங்க. R has more marks than P ன்றாங்க. R has more marks than P. இப்ப எல்லா என்டிட்டியோட நம்பர்ஸும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னும் மிச்சம் இருக்குது R ஓ P ஓ தான். R இல்லது P 4 ஆ வந்திருக்கணும். இப்ப என்ன சொல்றாங்க? R has more than P அப்படினு சொல்லிட்டாங்க. அப்ப கண்டிப்பா R வந்து இங்க 4 ஆர்க்க வாய்ப்பே கிடையாது. அப்ப கண்டிப்பா R எங்க தான் வரணும்? R இங்க தான் வரணும். அப்ப இங்க யார் தான் வரணும்? P தான் வரணும். Am I right or what my dear friends? இது வரைக்கும் சம் புரிஞ்சுதா? ஓகே, இப்போ நான் P எங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டேனா, what is the value of R? R ஓட வேல்யூ என்னது? R ஓட வேல்யூ கண்டிப்பா 10 ஆ தான் இருக்கணும் இல்லையா? R ஓட வேல்யூ கண்டிப்பா என்னவா தான் இருக்கணும்? 10 ஆ தான் இருக்கணும். அதுல எந்த விதமான மாற்றம் கருத்து கிடையாது. இப்ப இருக்கிற ஒரே ஒரு கேள்வி, Q இங்க வருதா S இங்க வருதா அப்படின்றது மட்டும்தான். கவனிங்க, அடுத்துக்கும் ஒரு க்ளூ இருக்குது. Both the immediate neighbor of V have marks in even number. V ஓட இமிடியேட் நெய்பர்ஸ் ரெண்டு பேருமே என்ன மார்க் வச்சிருப்பாங்களாம்? ஈவன் நம்பர்ஸ்ல தான் மார்க் வச்சிருப்பாங்களாம். ஓகே, இப்ப பாருங்க, Q ஓட மார்க் என்னது? 20, ஈவன் நம்பர். சரி, S ஓட மார்க் என்னது? 17, ஆட் நம்பர். அப்போ கண்டிப்பா இதுல என்ன தெரியுது? இங்க எஸ் வராது அப்படின்றது தெரியுது. கண்டிப்பா எஸ் இங்க தான் வரும் அப்படின்றது தெரியுது. சோ அப்ப கண்டிப்பா Q தான் இங்க. புரிஞ்சுதா மக்களே? கண்டிப்பா Q தான் இங்க. ஏன்னா Q ஓட வேல்யூ தான் 20, S ஓடது என்னது? 17. Is that clear? Okay. So, now here is your answer. மத்ததெல்லாம் கலச்சிடலாம். புரிஞ்சுதா? இப்ப சொல்லி ஏதாவது டவுட் இருக்கா உனக்கு? ஏன்டா இதை அங்க ஃபிக்ஸ் பண்ண, ஏன்டா இதை எப்படி பண்ண அப்படின்னு சொல்லி இப்ப ஏதாவது கேட்கணும்னா இப்ப கேள். இப்ப கேள் பார்ப்போம், ஏதாவது டவுட் இருக்கா? எப்படி ஃபிக்ஸ் பண்ணனும்னா, லிசன் மை டியர் ஃப்ரெண்ட், டி ஏ இன்னொரு ஸ்பாட்ல வச்சு பாசிபிலிட்டி கேன்சல் ஆகிரும் bro. அதான் பிரதர், நம்ம என்ன பண்ணோம்? டி ஏ வைக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு இடம் தான் நமக்கு பாக்கி இருந்துச்சு. இங்க வைக்க முடியல, இங்க வச்சு ட்ரை பண்ணி இங்க போட்டோம். அடுத்ததா டி இங்கேயும் வச்சு இங்கேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேணும்னா ட்ரை பண்ணி பாரு, அது அடுத்த பாசிபிலிட்டில அது எப்படி எலிமினேட் ஆகுது அப்படின்றத நீங்க செக் பண்ணலாம். டி இது இங்க வச்சதுக்கு அப்புறம் யூ இங்க போட வேண்டியது வரும். சோ அதுக்கப்புறமா நீங்க ப்ரொசீட் பண்ணலாம் எப்படின்னு சொல்லி. ஓகே, சோ ஏன் அப்படின்னா, உங்க இடத்துல ஒரு க்ளூ கொடுத்துருப்பாங்க பாருங்க. இமிடியட் நெய்பர்ஸ் வச்சு ஏதாவது ஒரு க்ளூ கொடுத்துருப்பாங்க. இவன் வந்து அவன் பக்கத்தில் உட்கார மாட்டான். ஆ, இங்கே பாருங்க, ஆர் ஹேஸ் மோர் மார்க்ஸ் தென் பி அண்ட் போத் ஆஃப் தெம் ஆர் நாட் இமிடியட் நெய்பர்ஸ். ஆரும் பியும் பக்கத்தில் பக்கத்தில் உட்கார மாட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இஸ் தட் கிளியர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஆரும் பியும் என்ன பக்கத்தில் பக்கத்தில் உட்கார மாட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ இப்போ டீயும் ஃபோரையும் இங்கே வச்சு அப்படின்னா, இங்கே பாரு, டீயையும் ஃபோரையும் இங்கே வச்சு அப்படின்னா கண்டிப்பாக யூ இங்கே தான் போடணும் இல்லையா? இல்லையா? இப்போ எப்படி எலிமினேட் ஆச்சுன்னு உனக்கு பண்ணி காட்டிடுவா? அதையும் பண்ணி காட்டிடும். எதுக்கு வம்பு? இப்ப நல்லா கவனி, ஏன் அது எலிமினேட் ஆகுதுன்றது கவனி. இப்போ டி இங்க வைக்கலாம், அப்படி இல்லைன்னா டி எங்க வைக்கலாம்னு சொன்னேன். டி எங்க வச்சா இங்க தான் நம்ம நம்பர் 4 போடணும். ஓகே, சோ நம்பர் 4 போட்டனா கண்டிப்பா நான் யூ இங்க தான் போட்டாகணும். ஏன்னா யூ வந்து நம்பர் 4 கிடையாதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். யூவோட வேல்யூ வந்து என்னது? 22 அப்படின்னு நமக்கு தெரியும். சோ 22 இங்க போட்டாச்சு. இப்ப கவனி, இப்போ இருக்கிறது ரெண்டே ரெண்டு பிளேஸ் தான், இதுவும் இதுவும் மட்டும்தான். இப்ப பியும் ஆரையும் நான் அங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ஆமாவா இல்லையா? அதுலயும் என்ன சொல்லிட்டாங்க? ஆர் வந்து கிரேட்டர் தென் பின்ட்டாங்க. அப்ப பி இங்க வராரு, ஆர் இங்க வராரு. சோ இப்ப எனக்கு இன்னொரு க்ளூ என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் ஹேஸ் மோர் மார்க்ஸ் தென் பி அண்ட் போத் ஆஃப் தெம் ஆர் நாட் இமிடியட் நெய்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த பாசிபிலிட்டி படி பியும் ஆரும் என்னவா ஆகுறாங்க? இமிடியட் நெய்பர்ஸ் ஆகுறாங்க. அதனாலதான் அந்த பாசிபிலிட்டி தப்பாகுது. இப்ப புரியுதா? இப்ப புரியுதா? இஸ் தட் கிளியர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ப்ராப்ளம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இது பண்ணுங்க.
and definitely this will be helpful. Okay, vaanga namba adutha polathukku poyalam. Time illa. அடுத்த ப்ராப்ளம் 5 மினிட்ஸ் புரிஞ்சதுன்னா கிளியர்னு கமெண்ட் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. ஃபாஸ்ட் க்வெஸ்சன் தெரியலனா லேண்ட்ஸ்கேப் மோட்ல வச்சுக்கோங்க. லேப்டாப்ல பாக்குறவங்களுக்கு பிரச்சனை கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பெரிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னா நமக்கு ஸ்பேஸ் தேவைப்படுது, அதனால இப்படிதான் பண்ண வேண்டியதா இருக்கு இல்லையா? க்வெஸ்சன் தெரியுதா? 140 மெகா பிக்சல்லாம் வைக்காதீங்க, அட்லீஸ்ட் ஒரு 360 வச்சுக்கோங்க. நீ தயவுசெய்து பேசாமல் இருறா அப்படின்னு நீங்க நிறைய பேர் சொல்றது என் காலில் விழுது, நான் கம்முன்னு இருக்கேன். Those who are watching this video, try to solve the problem, yaar. Janani, உங்களுக்கு ஆன்சர் நான் சொல்றேம்மா. நீங்க அந்த கேள்வியை கொஞ்சம் நல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். For he will face என்ன, மீட்னா என்ன? நீங்களே கொஞ்சம் திருப்பி அந்த கான்டெக்ஸ்ட்டை படிச்சு பாருங்களேன், நீங்களே அந்த கேள்வி கேட்க மாட்டீங்க. எனிவே நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன் உங்களுக்கு. டோட்டலாக 20% என்ன கேட்குறீங்களா சொல்கிறீங்களா? அது இல்லையே கேள்வி. It seems like a difficult problem, but it's a very easy one. Very good. இந்த சமயம்லாம் சால்வ் பண்ணிட்டாங்க, ஈஸியான ப்ராப்ளம் தான் இது. ஸோ வாங்க நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணுறது டக்கு டக்குன்னு பார்த்தலாம். ரொம்ப ஈஸி.
ஓகே பாருங்க சர்டன் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் அடிக்கடி கேக்குறாங்க ரோ ஃபேசிங் டுவர்ட்ஸ் த நார்த் எல்லாரும் ஃபேசிங் நார்த் ஆல்சோ சம் ஆஃப் தம் ஹேவ் டிஃபரெண்ட் நம்பர் ஆஃப் பென்ஸ் கையில நிறைய பென்ஸ் வச்சிருக்காங்க ஓகே ஒன்லி 3% இட்ஸ் பிட்வீன் ஐ அண்ட் ஜே அப்படின்றாங்க இப்ப பாருங்க இதாங்க இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது கேள்வி சோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஐ இங்க போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே ஒரு பாசிபிலிட்டியில என்ன பண்ணலாம் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி ஜே இங்க போடலாம் இன்னொரு பாசிபிலிட்டியில என்ன பண்ணலாம் ஐ இங்க போட்டு 1, 2, 3 அண்ட் ஜே அப்படின்னு நீங்க போடலாம் ஓகே எடுத்தோடனே இப்படி நீங்க போட்டுருவீங்க ஆனா கேள்வி முழுசா படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய க்ளூஸ் அங்கே எலிமினேட் ஆயிடும் ஹூ இஸ் சிட்டிங் டு த லெஃப்ட் ஆஃப் ஐ அண்ட் அடுத்த வரியை படிக்காம டயக்ராம் போடுறதுன் விளைவு தான் இது சரியா எப்பயுமே சீட்டிங்க பொறுத்தவரல ஒரு வாக்கியமோ ரெண்டு வாக்கியமோ மூணு வாக்கியமோ படிச்சு முடிச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க இப்ப பாருங்க இப்ப நீங்க இதை போட்டது வேஸ்ட் இல்லையா இந்த ரெண்டு பாசிபிலிட்டி போட்டது வேஸ்ட் இல்லையா ஏன்னா அவன் என்ன சொல்லிட்டான் ஒன்லி 3% பிட்வீன் ஐ அண்ட் ஜே ஹூ இஸ் சிட்டிங் டு த லெஃப்ட் ஆஃப் ஐ ஜே சிட்ஸ் டு த லெஃப்ட் ஆஃப் ஐ அண்ட் அப்ப இந்த பாசிபிலிட்டி தான் ரைட் இந்த பாசிபிலிட்டி தப்பு தானே ஓகே அதுதான் கொஞ்சம் நிதானமா கொஞ்சம் படிக்கணும் சம்ச சோ இந்த பாசிபிலிட்டி இப்ப எலிமினேட் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம் ஓகே அடுத்தது என்ன சொல்றாங்க கவனிங்க இமிடியேட் ஓகே ஃபைன் லெஃப்ட் ஆஃப் ஐ ஹூ சிட்ஸ் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஐ அண்ட் த வேர்ட் அண்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜே த ஒன் ஹூ சிட்ஸ் டு த இமிடியேட் ரைட் ஆஃப் ஐ ஹாஸ் 32 பென்ஸ் அப்படிட்டாங்க ஓகே சோ ஐக்கு பக்கத்துல உட்கார்ந்திருக்கிற கிட்ட எத்தனை பேனா இருக்குமா 32 பேனா இருக்குமா இவருக்கு சரியா இதான் அந்த க்ளூ சரி அடுத்து வாங்க 3 தேர் ஆர் 5% சிட்ஸ் பிட்வீன் ஜே அண்ட் கே அப்படின்றாங்க தேர் ஆர் 5% சிட்ஸ் பிட்வீன் ஜே அண்ட் கே இப்ப பாருங்களேன் 1, 2, 3, 4, 5 இங்க நம்ம கேவை போடலாம் ஆமாவா இல்லையா ஓகே எத்தனை பேர் இருக்காங்க 5 பேர் இருக்காங்க கேக்கும் ஜேக்கும் நடுவுல இது ஒரு பாசிபிலிட்டி அப்படி இல்லனா நம்ம ஒண்ணு என்ன பண்ணலாம் 1, 2, 3, 4, 5 னு சொல்லி இங்கேயும் கேவை போடலாம் இஸ் தட் கிளியர் மை டிஃபரன்ஸ் ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு இப்போ அது உடனே எலிமினேட் ஆக போகுது பாரு ஒன்லி 1% சிட்ஸ் பிட்வீன் எல் அண்ட் கே அப்படின்றாங்க இப்போ இந்த பாசிபிலிட்டியை பொறுத்தவரையில டெஃபினட்டா எல்ல இங்க மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஏன்னா இங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஏன் இங்க ஐ இருக்குது சோ பிரச்சனை இல்ல ஆனா இந்த பாசிபிலிட்டிக்கு வந்தா எல்ல இங்க வைக்கிறதா இல்ல எல்ல இங்க வைக்கிறதா அப்படின்னு ஒரு டவுட் வரும் சரியா அப்ப பாருங்களேன் எல் சிட்ஸ் டு த ரைட் ஆஃப் கேன்ட்டான் பாருங்க எல் சிட்ஸ் டு த ரைட் ஆஃப் கே ஓகே அப்ப கண்டிப்பா எல் இங்க தானே வந்தாகணும் இந்த பாசிபிலிட்டி ஒண்ணு வேஸ்ட் இல்லையா அதை பண்ணிடலாம் ஓகே எஸ் வாங்க only 1% sits between l and k the one who sits immediate right of o has 8 more pens than t okay immediate right of o க்கு immediate right ல உட்கார்ந்திருக்கிறவர் t வச்சிருக்க பேனாவை விட 8 பேனா அதிகமா வச்சிருப்பாரு அப்படி சொல்றாங்க சரி அது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லாது okay number of persons sits between I and k is same as the number of persons sits between I and m ன்றாங்க okay இப்ப இந்த பாசிபிலிட்டி படி 1 2 3 4 5 6 7 8 9 members இங்க நடுவுல இருக்காங்க அப்படினா சோ எம் அப்ப கண்டிப்பா அந்த பக்கம் தான போட்டாகணும் சோ 1 2 3 4 5 6 7 8 9 யார் வரா எம் வரார் இல்லையா எஸ் அதே மாதிரி இங்க பாருங்க ஐக்கும் கேக்கு நடுவுல ஒருத்தவன் தான் இருக்கிறான் அப்போ எம் இங்க தான் நம்ம போடணும் ஓகே எஸ் அடுத்த க்ளூ பாத்தீங்கனாலே எலிமினேட் ஆயிடும் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இட்ஸ் பிட்வீன் ஐ அண்ட் கே இஸ் ஓகே எஸ் அண்ட் எம் அண்ட் கே ஆர் சிட்டிங் அட் தி எண்ட் ஆஃப் தி ரோ எம் அண்ட் கே ஆர் சிட்டிங் அட் தி எண்ட் ஆஃப் தி ரோன்றாங்க இது எண்டா இது எண்டா கிடையாது சோ அப்ப என்ன பண்ணலாம் நம்ம இந்த பாசிபிலிட்டியை இப்பவே எலிமினேட் பண்ணிடலாம் இந்த பாசிபிலிட்டி நம்ம இப்பவே எலிமினேட் பண்ணிடலாம் ஓகே சோ இதுதான் பவுண்டரி நமக்கு கிடைச்சிருச்சு ஒரு பவுண்டரியே கிடைச்சிருச்சு ஃபைன் அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க K and the 1 has 10 pens more than T Kவும் 10 T ஐ விட 10 பணம் அதிகமா வச்சிருக்கிறவரும் ஆர் சிட்டிங் அட்ஜசன்ட் டு ஈச் அதர்ஸ் அப்படினு சொல்றாங்க ஓகே சோ Kக்கு பக்கத்துல வர போறவர் என்ன என்னது T ஐ விட 10 பணம் அதிகமா வச்சிருக்கணும் அதை எழுதிக்கும் வேணா T plus 10 பணம் இங்க வச்சிருப்பார் இவர் இங்க வர போறவர் T plus 10 ஓகே எஸ் அடுத்து வாங்க n is sitting adjacent to l ன்றாங்க இப்போ n is sitting adjacent to l n இங்கேயும் வரலாம் அல்லது n இங்கேயும் வரலாம் ஓகே 4 persons are sitting between n and o அப்படிண்டாங்க ஓகே இப்போ கவனிங்களா இன் கேஸ் நான் n இங்க வச்சேன் அப்படினா 4 persons sits between n and o'ன்றாங்க 1 2 3 4 இங்க எல்லாம் o வரணும் ஆனா ஆல்ரெடி யார் இருக்கா j இருக்கறார் ஓகே என்னால o இந்த பக்கம் வைக்க முடியாது ஏன்னா k தான் எக்ஸ்ட்ரீம் எண்ட் இதுல இருந்து என்ன தெரியுது n இங்க வர மாட்டாரு கண்டிப்பா n இங்க தான் வருவாரு and 1 2 3 4 o இங்க தான் வருவாரு அப்படின்றது நம்மளால யூகிச்சிர முடியும் am i right or what my dear friends am i right or what ஓகே சரி இத மட்டும் சால்வ் பண்ணி எத்தனை பேர் ஆன்சர் சொன்னீங்க அப்படின்றது தயவு செய்து கை தூக்கிருங்க ஓகே ஏன்னா இது வரைக்கும் சால்வ் பண்ணாலே நம்மளால என்ன பண்ணிட முடியும் கேள்விக்கான பதிலை நம்ம சொல்லிட முடியும் பட் பிராக்டிஸ் செஷனை பொறுத்தவரை நம்ம முழுசா தான் நம்ம என்ன பண்ணணும்
solve பண்ணனும் இல்லையா எஸ் ஓகே பாத்துறலாம் பாத்துறலாம் ஓகே கவனிங்க கவனிங்க அடுத்து ஃபுல்லா முடிச்சிரோம் ப்ராப்ளத்தை 2% are sitting between okay n and o வரைக்கும் நாம முடிச்சிருக்கோம் இல்லையா இப்போ பாங்களே 2% are sitting between t and u ன்றாங்க t எங்க இருக்குன்னு தெரியாது u எங்க இருக்குன்னு தெரியாது அத வச்சு அதை வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது ஓகே அடுத்து 2% are sitting between v and f ஓகே 2% are sitting between v and f னா இப்படி வரும் அப்படி இல்லனா இப்படி வரும் இல்லையா எஸ் உங்களுக்கு புரியிறதுக்காக நான் எழுதி வச்சிருக்கேன் அதே மாதிரி as well as அப்படினா as well as between f and g f and g குள்ளே நடுவுலயும் ரெண்டு பேர் தான் இருக்காங்கன்றாங்க அப்ப என்னாச்சு இந்த பாசிபிலிட்டி இப்படி வரும் அதே மாதிரி இப்ப இந்த பாசிபிலிட்டி என்ன ஆகும் இப்படி வரும் சரியா இது ரைட்டா இல்ல இது ரைட்டா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணனும் இல்லையா இப்ப பாருங்க அதுக்கு ஒரு க்ளூ எலிமினேட் பண்ணனும் v is sitting to the left of g இங்க v is sitting to the right of g அப்ப இது தப்பு சோ இங்க தான் v is sitting to the left of g அப்ப இந்த பாசிபிலிட்டி தான் கரெக்ட் சோ அப்ப என்ன பண்ணலாம் இந்த பாசிபிலிட்டி எலிமினேட் பண்ணிடலாம் ஓகேவா இப்போ இவங்க எடுத்துட்டு போய் இந்த டயகிராம்ல வைக்கணும் எங்க வைக்கிறது அப்படின்றது தான் கேள்வி ஓகே ஃபுல்லி சால்வ்டுனா வெரி குட் ஃபுல்லி சால்வ்டுனா வெரி குட் சோ இப்ப பாருங்க v f g எடுத்துட்டு போய் வைக்கணும் அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம படிச்சுப்போம் h is sitting second to the left of m அப்போ h நம்ம இங்க போட்டுறலாம் ஓகே எஸ் அடுத்து neither v nor g is adjacent to o அப்படிண்டாங்க ஓகே அப்போ v o அல்லது g o இங்க வர போறதே கிடையாது சரியா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க v எங்க ஃபிக்ஸ் பண்ணி f எங்க போட்டு g எங்க வைக்கலாம் அப்படினு முடி பண்ணுவாங்க அது தப்பு ஏனா அங்க o வர கூடாது சொல்லிட்டாங்க இல்லையா சரி அப்ப வேற எங்க v வைக்கிறது v எங்க வச்சி 1 2 f எங்க வச்சி 1 2 இங்க g வைக்கலாம்னு பார்த்தா அங்க i இருக்கு அங்கேயும் வைக்க முடியல சரி v எங்க வச்சி ஸ்டார்ட் பண்ணவும் முடியாது v எங்க வச்சி ஸ்டார்ட் பண்ணவும் முடியாது சரி v எங்க வச்சி நான் உங்க கண்ணு எதிரில தான் ட்ரை பண்ணிட்டு வரேன் எல்லா பாசிபிலிட்டியும் v எங்க வச்சு ரெண்டு ஸ்பேஸ் விட்டு இங்க f போட்டு ரெண்டு ஸ்பேஸ் விட்டு இங்க g ஏ போடலாம் ஆமாவா இல்லையா இது ஒரு பாசிபிலிட்டி அப்படி இல்லனா என்ன பண்ணலாம் v எங்க வச்சு ரெண்டு ஸ்பேஸ் விட்டு f போட்டு ரெண்டு v எங்க வச்சு 1 2 இங்க g வருவாரே ரெண்டு ஸ்பேஸ் போட்டா h வைக்க முடியாது சரியா அதுக்கு பதிலா நாம என்ன பண்ணலாம் அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம் v எங்க தான வைக்க முடியல சரி v எங்க வச்சு பாப்போம் அப்படினும் போது 1 2 ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணலாம் நம்ம g எங்க ஃபிக்ஸ் பண்ணலாம் 1 2 சாரி சாரி f எங்க ஃபிக்ஸ் பண்ணி 1 2 g இங்க கூட போடலாம் ஆமாவா இல்லையா எஸ் இப்படி கூட பண்ணலாம்ல பாருங்க இது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஓகே சோ இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஆனா அதுக்கு அடுத்த லைனே படிங்க neither v nor g is adjacent to o அது ஓகே f has half of the number of pens with v அப்படிண்டாங்க ஓகே சோ f வந்து v ஓட half அப்ப 16 அதுல என்ன விதமான மாற்று கருத்து கிடையாது இப்போ பாருங்க t has twice the number of v அப்படின என்ன அர்த்தம் t வந்து 64 னு அர்த்தம் அப்ப t 64 னா இவன் 74 னு அர்த்தம் t plus 10 இல்லையா சோ அப்ப t வந்து 64 னா இவன் வந்து 74 னு அர்த்தம் ஓகே இப்போ பாருங்க g does not sit with m g does not sit with m அப்படினா இந்த பாசிபிலிட்டி இப்ப எலிமினேட் ஆகுது நமக்கு சோ இந்த பாசிபிலிட்டி எலிமினேட் ஆகுது மேல இருக்கிற பாசிபிலிட்டி தான் கரெக்ட் அப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன மட்டும்தான் t யும் u யும் மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணனும் ஓகே அண்ட் இப்போ பாருங்க t sits with f ன்றாங்க t sits with f ன்றாங்க ஓகே அப்போ நான் ஒன்னு t எங்க வைக்கணும் இல்ல t எங்க வைக்கணும் இன் கேஸ் நான் t எங்க வச்சேன் அப்படினா நமக்கு க்ளூ என்ன கொடுத்திருக்காங்க u sits second to the right of t சரி 2% are sitting between t and u அப்படிን இருக்காங்க இல்லையா இப்போ நான் t எங்க வச்சேன் அப்படினா 1 2 u எங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாது சரி t எங்க வச்சேன்னா 1 2 u எங்க ஃபிக்ஸ் பண்ணலாம் ஓகே u எங்க ஃபிக்ஸ் பண்ணலாம் ஆனா இங்க பாருங்க இப்படியும் ஒரு பாசிபிலிட்டி இருக்கு இப்படியும் ஒரு பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா எஸ் ஆனா இங்க என்ன கொடுத்துட்டாங்க u sits to the right of t ன்றாங்க கண்டிப்பா u வந்து t ஓட ரைட்ல தான் இருக்கு அப்ப இந்த பாசிபிலிட்டி எலிமினேட் ஆயிடுச்சு சோ அப்ப நீ t இங்க வச்சனா கண்டிப்பா என்ன பண்ணனும் 1 2 இங்க தான் u வைக்கணும் சோ அப்ப t இங்க வைக்க முடியாது சோ இதிலிருந்து என்ன தெரியுது t இங்க வச்சுக்கோ 1 2 போய் u இங்க வச்சுக்கோ அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு அவ்வளவுதான் ப்ராப்ளம் முடிஞ்சிடுச்சு சரியா இப்போ t ஓட மார்க் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா t ஓடது எவ்வளவு t வந்து எவ்வளவு 64 அவ்வளவுதான் மக்களே how many of you got the same answer how many of you got the same answer எல்லாருக்கும் இதே ஆன்சர் கிடைச்சதா இப்போ இன்னும் ஒரு சில விஷயங்களை நம்ம மிஸ் பண்றோம் இல்லையா என்னென்ன இன்னும் சில பேரோட மார்க்க நம்ம எடுக்கலாம் இங்க மேல எல்லாம் கொடுத்திருக்காங்க பாருங்க என்னது கவனிங்க
The one who sits immediate right of O, immediate right of O irukanla, ava he has 8 more than that T. T vandu 64. 64 plus 8 enadhu 72. Appo inge 72 varudhu appdi nam sollalama? Sollalama? So, ena endha kelvi vena avanga kekkuradhukku vaayppu irukku. Okay? Yes, endha kelvi vena kekkuradhukku vaayppu irukku. F has half been explained. F has half been explained. Ema T vandu sorry, inga parunga. எங்க இந்த க்ளூ எஃப் வச்சு எங்க க்ளூ இருக்கு சம்ம சால்வ் பண்ணும் போதே சொல்லியிருப்போமே இருக்கு எஃப் ஹாஸ் ஹாஃப் த நம்பர் ஆஃப் பென்ஸ் வித் விட்டாங்க வி 32 நமக்கு தெரிஞ்சிருச்சு 32 பாதி 16 தானே இதுல என்ன டவுட் 32 பாதி என்னமா 16 அதனால தான் வச்சிருக்கோம் இல்லையா எஸ் ஓகே சோ கண்டிப்பா லாஸ்ட் பிஃபோர் லைன் தேங்க்யூ சோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எஸ் சோ கண்டிப்பா இந்த ரெண்டு ப்ராப்ளம் உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு சோ அதில் நிறைய புது விஷயங்கள் நீங்க கத்துருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ நீங்க டவுட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கவனத்தோட கொஷனை திருப்பி பாருங்க நான் இதுக்கு தான் படிச்சு படிச்சு சொல்லுவேன் நிறைய பேர் நிறைய இடங்களில் நான் கோவம் கூட போடுவேன் அதை நீங்க தப்பா கூட எடுத்துக்கலாம் ஆனா தப்பா எடுத்துக்காதீங்க என்னன்னா இப்ப நீ நோட்ல சால்வ் பண்ணிட்டா என்ன கவனிப்ப நீ சால்வ் பண்ணிட்டா என்ன கவனிப்ப கவனிச்சுட்டு புரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்காக தான் சொல்ற நோட்டை முடி வைங்க கொஞ்சம் கவனத்தோட கவனிங்க அப்பதான் புரிஞ்சுக்க முடியும் வேற என்ன காரணமும் கிடையாது சரியா நீ தான் சால்வ் பண்ண போற எக்ஸாம்ஸ் எல்லாம் நான் அவன் சால்வ் பண்ண போறேன் நீ தான் சால்வ் பண்ண போற அதனால செம்ம சால்வ் பண்ணும் போது இவனும் கிளாஸ் இஸ் டு லிசன் பிராக்டிஸ்க்கு செஷன்ஸ் கொடுப்போம் அப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம் ஓகே தப்பா எடுத்துக்கூடாது கவனிச்சிங்கன்னா தெளிவாக உங்களுக்கு புரியும் இதில் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த வீடியோவே இன்னொரு தடவை திருப்பி பாருங்களேன் ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்லாம் அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் அது டவுட்டே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ ஒரு குழந்தை கேட்டிருந்தாங்க ஜனனி கேட்டிருந்தாங்க என்னன்னா சார் மீட்டிங்கையும் ஃபேஸையும் ஒன்றுன்றீங்களே சார் எப்படி சார் அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்க பாருங்கம்மா நான் என்ன சொல்றேன் வி இங்க போனாரா இப்படி திரும்பினாரு இப்போ அவரு W ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காருன்றாங்க இப்போ அவர் இப்படி இங்க இருந்தவர் இப்படி திரும்பி நிக்கிறாரு இப்போ W ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு ஆமாவா இல்லையா ஆமாவா இல்லையா எஸ் W ஃபேஸ் பண்ணிட்டு அதே மாதிரி கியூ வந்து 40 மீட்டர் போயிட்டாரு போயிட்டு எஸ் மீட் பண்றாரு ஏன்னா ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க ஒரே பொசிஷனுக்கு வந்துட்டாங்க ஸோ மீட் பண்றாரு என்ன டவுட்டு நோ டவுட் ஓகே சோ நீங்க பொறுமையா உட்கார்ந்து பாத்தீங்கனாலே எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஓகே சோ இனிமே வந்து நம்ம சம் சால்வ் பண்ணும்போது நம்ம டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுனா நீங்க ஃபுல்லா கவனிங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் லைன் நடத்தும் போது புரியாம போகும் அதை நாலாவது லைன்ல பார்க்கும்போது புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அஞ்சாவது லைன்ல பார்க்கறதுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் டைம் கொடுங்க டோன்ட் காம்ப்ளிகேட் யுவர் செல்ஃப் கொஞ்சம் அவசரப்பட்டீங்கன்னா கஷ்டமாயிரும் கடைசியா கூட உங்களோட டவுட்ஸ் நீங்க கேட்கலாம் இட் வில் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல் ஐ கெஸ் ஓகே இஸ் தட் கிளியர் ஓகே ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி யூஸ்ஃபுல் நம்ம இந்த வாரம் முழுக்கவே நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் பார்க்க போறோம் இதே மாதிரி இதை விட கொஞ்சம் கஷ்டமான ப்ராப்ளம் நாளையிலேருந்து வரப்போது நேற்று எடுத்துட்டு வந்ததோட இன்னைக்கு டிஃபிகல்டி லெவல் கொஞ்சம் கம்மி தான் காரணம் நேற்று நிறைய பேர் ரொம்ப மன வருத்தத்துக்கு ஐயோ என்ன சார் அது மாதிரி ஒரு ஃபீலிங் நம்ம கொடுத்துருவே கூடாது இல்லையா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போவோம் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட்டேஜ் ஏற்றுவோம் அப்படின்னு தான் நம்ம பிளான் பண்ணோம் நாளைக்கு வீடியோ இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ அதே மாதிரி அடுத்த வாரங்கள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசனிங் வீடியோ ஆல்டர்னேட்டிவ் டேஸில் தான் போட போகிறோம் ஏன்னா மண்டே மோட்டிவேஷன் விட்னஸ் வெட்னஸ்டே இன்னைக்கு வெட்னஸ் வீடியோ நிறைய பேர் பார்க்கல நினைக்கிறேன் தயவுசெய்து போய் பார்த்துருங்க தட் வில் பி டெஃபினெட் ஹெல்ப்ஃபுல் தட் வில் கிவ்ஸ் சம் கூஸ் பம்ப்ஸ் டு யூ ஓகே அண்ட் ஃபன் ஃப்ரைடே இருக்கு இல்லையா அந்த நாட்களில் மட்டும் ரீசனிங் வீடியோ இருக்காது டியூஸ்டே தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே இந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம் ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் ஏன்னா இப்போ என்னோட மூஞ்சி பார்த்தீங்கன்னா அப்படியே தேவாங்க மாதிரி ஆகிட்டே போகுது இப்படியே போச்சுன்னா பிபி சுகர்லாம் வந்துடும் நினைக்கிறேன் இந்த சின்ன வயசில் ஸோ அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது எனக்கு ஏன்னா எனக்கு தூங்காமல் இருக்கிறது என்னால் ஃபீல் பண்ண முடியுது கை கால்லாம் வந்து ஒரு மாதிரி எப்பயுமே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது எப்பயாச்சும் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தால் பரவாயில்ல எப்பயுமே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது கண்ணை திறக்க முடியல அதுமாரி காலையில் தூக்கமும் தூங்குறதுக்கும் டைம் இல்லை அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் நம்மளுக்கு கிடைச்ச அட்வைஸ் ஸோ அதை கொஞ்சம் எடுத்துக்கலாம் எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் என்ன இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா பயங்கரமாக ஈடுபாடோட பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஐ ஹோப் யூ ஆல் வில் அண்டர்ஸ்டாண்ட் என்னோட முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் நான் போடுறேன் மக்களே நான் வந்து என்றைக்குமே ரெஸ்ட் எடுக்கணும் தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறதே இல்லை இப்போலாம் ஸோ முழுக்க முழுக்க தான் நான் வீடியோ கொடுத்துட்ருக்கேன் பட் ஸ்டில் என்னோட குருமூர்த்தியே
உனக்கெல்லாம் உனக்கு கண்டிப்பாக 35 வயசுல தான் கல்யாணம் நடக்கும் என்னோட சாபண்டா உனக்கு சரியா எஸ் ஓகே லேட்டாக நடக்கிறது நல்லது தான் இது சாபம் கிடையாது இது வந்து உனக்கு ஒரு வாழ்த்து அப்படின்னு எடுத்துக்கணும் ஓகே ஸோ 6 மணிக்கு நம்மளோட பேங்கர்ஸ் ஹப் யூடியூப் சேனலில் குவிஸ் இருக்குது அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் மறக்காமல் வந்துருங்க ஸோ டெய்லி நீங்கள் வந்து ரீசனிங் வீடியோ இங்கிலீஷ் வீடியோ ஹாப்பி வீடியோலாம் பாருங்க கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவையும் பாருங்க கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் இவன் வேற சர்ப்ரைஸ் கண்டிப்பாக சர்ப்ரைஸாக இருக்கும் சரியா ஸோ ப்ளீஸ் வெயிட் ஃபார் அ வாயில் இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுங்க அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து அந்த சர்ப்ரைஸ் நான் ரிவீல் பண்ணிடலாம் வீடியோ நடந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நரேஷ்குமார் டடப்பா பாய் டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல்